நாடு பார்த்ததுண்டா, இந்த நாடு பார்த்ததுண்டா. படிக்காத மேதை, பள்ளி சாலைகள் தந்த ஏழை தலைவன், சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்த தியாகச் சுடர், நலிந்தவர்களின் வாழ்வில் ஒளி ஏற்றிய ஏழை பங்காளன், காங்கிரஸ் கண்டெடுத்த கர்ம வீரர், அணைகள் பல கட்டிய ஆற்றல் மிகு பெருந்தலைவர், நேர்மை தூய்மை எளிமை என காந்திய வழியை பின்பற்றிய கருப்பு காந்தி, பல முதல்வர்களையும் பிரதமர்களையும் உருவாக்கிய கிங் மேக்கர், தமிழகம் கண்டெடுத்த தங்க தலைவன், கல்வி புரட்சி தொழில் வளர்ச்சி என பொற்கால ஆட்சி தந்த பச்சை தமிழன், காலத்தின் கடைசி கருணை காமராஜ். காமராசரின் வாழ்வில் நிகழ்ந்த ஒரு சில மறக்க முடியாத நிகழ்வுகளை உங்கள் மனக்கண் முன் கொண்டு வரும் முயற்சியில் உங்கள் ஃபேக்ட்டைஜஸ்ட். அப்போதுதான் காமராசர் முதல் முறையாக தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்றிருந்தார். முதல்வரான பின்னும் வாடகை வீட்டிலேயே அவர் வசித்து வந்தார். காமராஜரின் நெருங்கிய நண்பரான கிருஷ்ணசாமி நாயுடு ஒருமுறை கர்ம வீரரை அவருடைய வீட்டில் சந்தித்து, உங்கள் தாயார் சிவகாமி அம்மையார் விருதுநகரில் உள்ள வீட்டில் தனியாக வசிப்பதை விரும்பவில்லை, எனவே நீங்கள் அனுமதி தந்தால் உங்கள் வீட்டின் ஒரு மூலையில் எந்த சிரமமும் தராமல் எஞ்சிய காலத்தை உங்கள் முகத்தை பார்த்தபடி கழித்து விடுவதாக கண்ணீர் மல்க சொல்லி அனுப்பியதாகவும் கூற, அதற்கு காமராஜரோ, எனக்கு மட்டும் என் அன்னையின் மீது பிரியமில்லையா என்ன? தந்தையை இழந்து தவித்த போது வறுமையிலும் எங்களை வளர்த்து ஆளாக்கியவர் என் அன்னை. நீங்கள் கூறுவது போல பாசத்தில் அவரை அழைத்து பக்கத்தில் வைத்துக் கொண்டால் அவரை பார்க்கும் சாக்கில் உற்றார் உறவினர் என பலர் வருவார்கள். ஏதாவது ஒரு காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ள முதலமைச்சர் வீட்டிலிருந்து பேசுவதாக கூறி அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபடுவார்கள். எனவேதான் அம்மாவை ஊரிலேயே இருக்கும்படி கூறுகிறேன் என்றார் அந்த மாமனிதர். தலைமை பொறுப்பில் இருந்தபோது தாய்க்கு கூட சலுகை காட்டாத நேர்மையின் உருவம்தான் காமராஜ். முதலமைச்சர் காமராஜர் ஒருமுறை நெல்லை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது அவரை சந்திக்கும் ஆவலில் காமராஜர் தங்கியிருந்த வீட்டின் அருகே அதிகாலையிலேயே வந்து ஒருவர் காத்திருந்தார். காமராஜர் சிறையில் இருந்தபோது அவருடன் சிறைவாசம் அனுபவித்த பழைய நண்பர் அவர். அவரை கண்ட போலீஸ்காரர் ஒருவர், பொழுது விடுவதற்குள் வந்து விட்டீர்களா, போங்க போங்க அப்புறம் பார்க்கலாம் என விரட்டி அடிக்க, அந்த மனிதரோ கையெடுத்து கும்பிட்டு, நான் ஒன்னும் தொந்தரவு கொடுக்க மாட்டேன், ஒரு ஓரமா நின்று கொள்கிறேன், தலைவர் வெளியே வரும்போது பார்த்துக் கொள்வதாக கெஞ்சிக் கொண்டிருக்க அவரை விரட்டுவதிலேயே குறியாக இருந்தார் அந்த போலீஸ்காரர். சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்த காமராஜர் அந்த போலீஸ்காரரிடம், இந்தாப்பா ஏன் அவரை விரட்டுற, விடுப்பா அவரை என கூற, தலைவரின் குரலை கேட்ட போலீஸ்காரர் திடுக்கிட்டு அவரை விட்டு விடுகிறார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நபரை கண்ட காமராஜர் முக மலர்ச்சியுடன் உடனடியாக அடையாளம் கண்டு கொள்கிறார். அவருடைய தோளில் கையை போட்டு, வேலு வா வா, சௌக்கியமெல்லாம் எப்படி இருக்கு என கேட்க அசந்தே போய்விட்டார் வேலு. ஆமாம், ஆண்டுகள் பல கடந்த போதிலும் முதலமைச்சர் என்ற ஒரு உயரிய அந்தஸ்து மிக்க பதவியில் இருந்த போதும் எளிமையான தொண்டர்களையும் அடையாளம் கண்டு கௌரவப்படுத்தும் ஓர் உன்னத தலைவர் தான் காமராஜர். பெருந்தலைவர் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கோவை சென்றிருந்தார். நிகழ்ச்சி முடிந்த பிறகு முக்கிய பிரமுகர் ஒருவரின் வீட்டில் அவருக்கு மதிய விருந்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தடபுடலாக 5 பேருக்கு வாழை இலை போட்டு உணவு பரிமாறப்பட்டது. ஆனால் காமராஜருடன் 12 பேர் வந்திருந்தார்கள். சாப்பிட அமர்ந்த காமராஜர் மற்றவர்களை பார்த்து சாப்பிடவில்லையா என கேட்க, 5-6 பேருக்குத்தான் விருந்து தயாரிக்கப்பட்டதாகவும், நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டே இருங்கள்,
உங்களுடன் வந்தவர்களுக்கு பிறகு உணவை தயாரித்து தருவதாகவும் அந்த முக்கிய பிரமுகர் கூற, இப்போதே 2 மணி ஆகிவிட்டது, அவர்கள் இன்னும் எப்போது சாப்பிடுவார்கள் என கேட்டுவிட்டு சாப்பிடாமலேயே கோபத்துடன் எழுந்து சென்று விட்டார் காமராஜர். பின்னர் தன்னுடன் வந்தவர்களையும் அழைத்து கொண்டு கோவை நகரின் உணவகம் ஒன்றிலிருந்து உணவை வரவழைத்து எல்லோரையும் சாப்பிட வைத்த பின்னரே அவர் சாப்பிட்டார். காமராஜரின் இத்தகைய பரிவு குணம்தான் அவரை ஒரு மக்கள் தலைவராக உருவாக்கியது. காமராஜருக்கு அவருடைய நண்பர் ஒருவர் அயல் நாட்டில் தயாரிக்கப்பட்ட விலை உயர்ந்த ரேடியோ ஒன்றை வாங்கி கொடுத்திருந்தார். அதை பயன்படுத்தி வந்த காமராஜர் அது பழுதாகிவிட ஒரு ஓரத்தில் அதை தள்ளி வைத்து விட்டார். வங்கதேச விடுதலை போர் உச்சக்கட்டத்தை அடைந்திருந்த நேரம் அது. அந்த செய்திகளை கேட்கும் ஆர்வத்தில் பழுதுபட்டிருந்த அந்த ரேடியோவை தேடி கண்டுபிடித்தார் காமராஜர். ரேடியோவை உற்று கவனித்த அவர் அதன் பின்புறம் திறந்து கிடப்பதையும் அந்த பெட்டிக்குள் குருவி ஒன்று கூடு கட்டி இருந்ததையும் பார்க்கிறார். கூட்டுக்குள் சின்னஞ்சிறிய குஞ்சிகள் வாயை விரித்து மூடியபடி இருந்தன. குருவி கூட்டை கலைத்து ரேடியோவை பழுது பார்க்க அனுப்பிவிட காமராஜருக்கு மனமில்லை. தனது தனி செயலாளரை அழைத்த காமராஜர், ரேடியோவுக்கு இப்ப ஒன்னும் அவசரமில்லை, அதனை மெதுவாக எடுத்து வெளியே வைத்து விட்டால் போதும், குருவி தானாகவே வேறு இடத்தில் கூடு கட்டி கொண்டு ரேடியோவை காலி செய்துவிடும் என்றார். அது போலவே செய்தார் அவருடைய தனி செயலாளர். பிறகென்ன, 2 நாட்களுக்கு பிறகு பார்த்தபோது சொன்னபடியே குருவியும் கூட்டை காலி செய்து பறந்துவிட்டது. குருவிக்கு கூட துன்பம் ஏற்படுத்த விரும்பாமல் கருணை காட்டிய வள்ளல் தான் காமராஜர். இந்திய சுதந்திர போரில் 9 ஆண்டுகள் சிறைவாசம் பெற்றவர், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்தவர், சட்டமன்ற உறுப்பினராகவும் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் தமிழக முதல்வராகவும் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் தலைவராகவும் பல்வேறு பொறுப்புகள் வகித்தவர். இத்தனை பெருமைகளுக்கு பின்னரும் தனி வாழ்வில் அவருக்கு மிஞ்சியது 100 சொச்ச ரூபாயும் சில கதர் வேட்டி சட்டைகள் மட்டுமே. இந்த உலகம் இருக்கும் வரை வரலாற்றில் காமராஜரின் புகழும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டிருக்கும். என்றும் நன்றியுடன், ஃபேக்ட் டைஜஸ்ட்.